ഹലോ ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും എന്നോട് മലബാർ സമയലേക്ക് വണക്കം. എനിക്ക് ഞാൻ ക്രിസ്മസ് സ്പെഷ്യലാണ് പ്ലം പം കേക്ക് പണ പോകിറേൻ. ഇത് വന്ന് ട്രഡീഷണലാ നമ്മ വീട്ടിൽ എപ്പടി ചെയ്യലാന്ന് ഞാൻ കാമിക്ക പോകിറേൻ. സോ വന്ന് ഇന്ന വീഡിയോ സ്കിപ്പ് പണാമ കടൈസി വരക്കും പാരുങ്ക. എപ്പടി ഇത് പണലാന്ന് പാക്കലാമാ? വാങ്ക വീഡിയോക്കുള്ള പോയി പാരലാം. ஃபஸ்ட்டு வந்து இந்த கேக்குக்கு தேவையான ஸ்பைஸ் மிக்ஸ்டர் நம்ம ரெடி பண்ணலாம். நாங்கள் ஏலக்காய், கரியாம்பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சுக்கு, அப்புறம் ஜாதி பத்திரி இதெல்லாமே எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம மிக்சிக்குள்ளே போட்டுடலாம். நான் இங்கே இந்த கேக்குக்காக 2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் வந்து 2-3 டேபிள்ஸ்பூன் இதுக்குள்ளே போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம ஈஸியாக பவுடர் பண்ணதுக்காக இதை சர்க்கரை ஆட் பண்ணுறேன். பாருங்க, இந்த ஸ்பைஸ் மிக்சர் நான் நல்லா பவுடர் பண்ணிட்டாங்க. இனிமேல் நம்ம கேரமல் சிரப்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் வந்து 1/2 போர்ஷன் நம்ம எடுத்து வச்ச சர்க்கரை இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் 1-2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா இந்த சுகர் நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த சுகரெல்லாம் நல்லா டார்க் கலர் ஆயிடுச்சு. இனிமே இதுக்குள்ள 1/4 கப்பு சூடு தண்ணி நம்ம இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட கேரமல் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. இனிமே நம்ம இது ஆறுது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள நம்ம கேக்கோட பேட்டர் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் வந்து 1 பவுலுக்குள்ளே 100 கிராம்ஸ் பட்டர் போட்டிருக்கேன். இந்த பட்டர் நல்லா ஃப்ளஃபி ஆகுது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நான் கை விடாமல் 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த பட்டர் எல்லாம் நல்லா ஃப்ளஃபி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம எடுத்து வச்ச மீதி இருக்கிற சுகர் இதுக்குள்ளே போட்டு நல்லா பீட் பண்ணலாம். இப்போ வந்து நான் 1-5 நிமிஷம் கை விடாமல் நல்லா பீட் பண்ணிட்டேன். இந்த சுகரும் இந்த பட்டரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனிமே இதுக்குள்ள 3 எக்கு இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ வந்து நான் எக்கு நல்லா பீட் பண்ணி வச்சிட்டாங்க. இனிமே இதுக்குள்ள 1/4 கப்பு க்ரஷ்ட் ஆல்மண்ட்ஸ் இதுக்குள்ளே போட்டுடலாம். இனிமே 1 டேபிள்ஸ்பூன் லெமனோட ஜெஸ்ட்டும் 1 டேபிள்ஸ்பூன் ஆரஞ்சோட ஜெஸ்ட்டு. இது வந்து லெமனும் ஆரஞ்சோட தோல் தான் சொல்கிறேன். அது வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த லெமனோட தோல் வந்து ஒயிட் போர்ஷன் எடுக்காதுங்க. அதுக்கு மேலே இருக்கிற அந்த தோல் மட்டும்தான் எடுக்கணும். இனிமே இதுக்குள்ளே அந்த ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நான் இந்த மிக்சர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் நான் டேட்ஸு, ட்ரை கிரேப்ஸு, டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்கேன். இது வந்து நான் 3 வாரம் ரம்மில் சோக் பண்ணி வச்சது தான். அது நான் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கேன். இனிமேல் நம்ம இதுக்குள்ள 2-3 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 கப் மைதா தான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து 2-3 டேபிள்ஸ்பூன் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் இது பண்ணுறேன்னா, இதை ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஈவனாக அந்த கேக்குக்குள்ளே கிடைக்கும். அதுக்கு தான் இதை மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் இந்த மைதா வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இனிமேல் நம்ம இந்த மைதா மாவுக்குள்ளே ட்ரை இன்க்ரீடியன்ஸு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடியாக இருக்குது. இனிமேல் நம்ம அந்த எக்கோட மிக்சருக்குள்ளே இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நம்ம இதுக்குள்ளே 2 டேபிள்ஸ்பூன் ரம் ஆட் பண்ணலாம். இந்த ரம் வந்து நான் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சோக் பண்ணும்போது வச்ச ரம்மு தான்.
அது வந்து இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இனிமே இதுக்குள்ள ஒரு ஆரஞ்சோட ஜூஸ் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், இந்த பேட்டரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனிமே நம்ம எடுத்து வச்ச அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக அந்த கேரமல் சிரப் இதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த கேரமல் சிரப் தான் இந்த கேக்குக்கு நல்லா ப்ரௌன் கலர் கொடுக்கும். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த கேக்கோட பேட்டர் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து ரெடியாக இருக்குது. இனிமே நம்ம ஒரு பாத்திரத்தில் நான் வந்து எண்ணெயும் பட்டர் பேப்பர் எல்லாம் வச்சு நல்லா தடவி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த கேக் பேட்டர் ஊற்றிடலாம். இந்த கேக் பேட்டர் ஊற்றினக்கப்புறம் நல்லா லெவன் பண்ணி விட்டுடுங்க. இனிமே நம்ம இதுக்கு மேலே நம்ம பாதாம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். உங்கள் கையில் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் அதுவே போட்டால் நல்லாயிருக்கும். அது வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இந்த பாருங்கள், நான் இப்போ டெக்கரேட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இனிமேல் நம்ம வந்து லைட்டாக இந்த கேக் திங் டேப் பண்ணி விடலாம். இனிமேல் நம்ம இது வந்து பேக் பண்ணிக்கலாம். நான் இங்கே பேக் பண்ணது வந்து குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நான் ஆல்ரெடி நல்ல சூடில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு வயர் ஸ்டாண்ட் வச்சு இந்த கேக் தின்னு அதுக்குள்ளே வச்சிடலாம். நம்ம இந்த குக்கர் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இனிமேல் நம்ம ஒரு 1 ஹவர் நம்ம கேக் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு 55 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், கேக்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இனிமேல் நம்ம இது வெந்துச்சா இல்லையான்னு பார்த்துடலாம். இந்த பாருங்கள், கேக்கெல்லாம் நல்லா வெந்துச்சு. இனிமேல் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சூடாறனோட்டி நான் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம ஒரு டூத்பிக் வச்சு இதில் வந்து லைட்டாக ஹோல்ட் பண்ணி விடலாம். இந்த பாருங்கள், நான் லைட்டாக ஹோல்ட் பண்ணி விட்டாச்சு. இனிமேல் நம்ம இதுக்கு மேலே ரம் வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணி விடலாம். இந்த ரம் வந்து ஒரு 15 நாள் இப்படி பண்ணணும். 15 நாள்னால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி பண்ணணும். 15 நாளில் ஒரு 7 வாட்டி தான் நம்ம பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கவர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் தான் இந்த கேக்குக்கு வந்து கரெக்டான அந்த ரம்மோட டேஸ்ட்டு வந்து கரெக்டான இது வரும். நம்மளோட ட்ரெடிஷ்னலான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரம் கேக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ரம் பிடிக்கலன்னா இந்த கேக்கோட சேம் ரெசிபி வந்து நம்ம ஆரஞ்ச் ஜூஸில் இல்லைன்னா கிரேப் ஜூஸில் கூட பண்ணிடலாம். ஆனால் ரம் கேக்னா கிறிஸ்மஸுக்கு ஒரு ஸ்பெஷல் தான். அதனால தான் இந்த ட்ரெடிஷ்னல் ரம் கேக் ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசு புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த ரெசிபியில் பார்க்கறது வரைக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். And Merry Christmas to you all.